ப்ரோக்கரேஜுக்கு சார்ஜஸ் பண்ணி பண்ணி டயர்ட் ஆகிட்டீங்களா? அலைஸ் ப்ளூல கிளியரிங் மெம்பர் சார்ஜஸ் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ்க்கு மேல 25% சேவ் பண்ணலாம். அலைஸ் ப்ளூல ஃப்ரீயா அக்கௌண்ட்டும் ஓபன் பண்ணிக்கலாம். இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா அலைஸ் ப்ளூல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப். தமிழ் சண்டேயும் வெனஸ்டேயும் மார்க்கெட் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வாரம் வந்து மார்க்கெட் எப்படி இருக்க போகுது? போன வாரம் ஃபுல்லா எல்லாம் வந்து அப்படியே நல்லா கடகடகடகடன் ஏறி ஒரே கிரீனிஷா போயிட்டு இருந்தது. இந்த வாரம் வந்து இது அப்படியே தாக்கு பிடிக்குமா, அது 18 வந்து திங்கக்கிழமையே வந்து டச் பண்ணிடுமா அப்படின்லாம் ரொம்பவே எதிர்பார்ப்பா இருக்கு. இல்ல ஒருவேளை டச் பண்ணாம மறுபடியும் வந்து கீழே இறங்கி போயிடுமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்கு. ஏன்னா இந்த ஹாலிடே எல்லாம் முடிஞ்சு அடுத்து மார்க்கெட் எப்படி வரப்போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கண்டினியூஸா வந்து பாசிட்டிவா வந்துருச்சு. அதை நம்ம வந்து பேசலாம். அருள்ராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப நான் சொல்லும் பொழுதே கேட்டிருப்பீங்க, கண்டினியூஸா வந்து மார்க்கெட் ஏறி கிட்டத்தட்ட 18,000 கிட்ட வந்துருச்சு. ஒரு 1,000 புள்ளி கிட்ட வந்து நல்லா ஏறி பிளஸ் கொடுத்துருச்சு. இப்ப இந்த ஹாலிடேக்கு அப்புறம் வந்து மார்க்கெட் வந்து இப்போ மண்டே வந்து எப்படி ஓபன் ஆகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த 18 அப்படியே இது அப்படியே டச் பண்ணி 18 போயிடுமா, இல்ல ஒரு பக்கம் மறுபடியும் வந்து கீழே இறங்குமா அப்படின்லாம் ஒரு எண்ணம் இருக்கு. இது எப்படி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார்? இப்ப இந்த பாசிட்டிவ் வந்து தொடருமா, அதே இதுல இருக்கா இன்னும் நம்ம பொருளாதாரம் எல்லாம் எப்படின்றத சொல்லுங்க. தொடர்ந்து 8 நாளா ஏறின சந்தையானது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்ல ஏறும் போது எப்பவுமே வந்து தொடர்ந்து ஏற முடியாது, அது என்ன ஒரு கரெக்ஷன் வரதான் செய்யும். அந்த மாதிரி பார்க்கும்போது இப்ப நமக்கு விடுமுறை தினம் ஆயிடுச்சு இல்லையா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உலக சந்தைகள் எல்லாம் செயல்பட்டு கொண்டுதான் இருந்தது. அதை ஒட்டி பார்க்கும்போது அமெரிக்க சந்தையானது முடியும் போது சற்றே வலிமை குன்றிதான் முடிஞ்சிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். பெரிய அளவில் இறக்கம் இல்லை என்றாலும் கூட எல்லாமே சற்று இறங்கிதான் முடிஞ்சிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். குறிப்பா நம்ம நிப்டி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, சிங்கப்பூர் நிப்டி, எச்ஜிஎக்ஸ் நிப்டின்னு சொல்றோமே, அதுவும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 50-60 புள்ளிகள் வந்து இறங்கி முடிஞ்சிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதனால இப்போதைக்கே அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏற்றம் அப்படின்றது இப்போதைக்கு ஒரு பாஸ், அதாவது விழுமா அப்படின்னு சொல்ல முடியல, ஆனா தொடர்ந்து ஏறதுக்கு அப்படின்றது வாய்ப்பு கொஞ்சம் குறைவா இருக்குது. ஒரு பாஸ் அப்படின்ற ஒரு நிலைமையில தற்போதைக்கு இருக்கும் நிலையில் தொடர்ந்து வியாபாரமாகவும் இல்லை சற்றே இறங்கி வியாபாரமாகவும் வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயம் ரூல் அவுட் பண்ண முடியாது அப்சைட, பட் அதே சமயம் இன்னும் அப்சைட் போறதுக்கான பாசிட்டிவான பாயிண்ட்ஸ் இப்போதைக்கு எதுவும் பெருசா கண்ணில் தட்டுப்படல. எக்ஸப்ட் நீங்க FIIs சொல்லக்கூடிய ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்திய பங்கு சந்தையில் கடந்த 8 நாட்களாக வாங்குபவர்களாக இருந்தார்கள். அதே சமயம் அவங்க வந்து அந்த டெரிவேட்டிவ் செக்மெண்ட்ல, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் செக்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஷார்ட் பொசிஷன், நம்ம போன வாரம் பேசிட்டு இருந்தோம் இல்ல 2 வாரத்துக்கு முன்னாடி பேசணும் அப்படின்னா 91% ஷார்ட் பொசிஷன் வச்சிருந்தாங்க. அது மெல்ல 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 வந்து எங்க வந்தாச்சு, சுமார் 65% என்ற அளவிற்கு அந்த ஷார்ட் பொசிஷன் குறைஞ்சிருக்கு. அப்ப அந்த ஷார்ட் பொசிஷன் குறைஞ்சிருக்கிறதும், FIIs வந்து கேஷ் செக்மெண்ட்ல வாங்க ஆரம்பிக்கிறதும், சந்தை வந்து பாசிட்டிவான டெரிட்டரியில இப்ப புஷ் பண்ணிட்டு இருக்குது நம்ம பாக்குறோம். அதே சமயம் இப்போ வரக்கூடிய ஒரு சூழல் அது வந்து தொடருமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதை நம்ம வந்து ரிசல்ட்ட பத்தி பேசும்போது டீடைலா பேசணும். ஓகே சார், இப்ப இது வந்து தொடருமா அப்படின்றத அப்ப சந்தேகம் தான். இனி அடிச்சு வந்து திருப்பி கீழே இப்படி போனாலும் வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்ப இது இன்னும் இப்ப இப்போதைக்கு வந்து 17,800 சொச்சம் இருக்கு. இதை இப்ப உடைச்சது அப்படின்னா இன்னும் கீழே திருப்பி எப்படி போகும் சார், ரிட்டர்ன் எப்படி போகும்? இப்போதைக்கு அந்த 17,800 அப்படின்றது முக்கியமான ஒரு எல்லையா நம்ம பாக்குறோம். அதை நான் நிப்டியில உங்களுக்கு எல்லைகள் அடிப்படையில சொல்றதா இருந்தா நான் ஸ்பாட் நிப்டி எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்பாட் நிப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போதையோட நிலைமையை நான் வந்து சார்ட்லேயே உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ முடிஞ்சது 17,828. இன்ஃபேக்ட் அதுக்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,850 மேலே போச்சுன்னா 150 புள்ளிலேருந்து 200 புள்ளி ஏறலாம் அப்படின்ட்டு நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். இன்னமும் சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 17,860 அப்படின்னு முடிஞ்சது நான் ஸ்பாட்டு, மேலே எங்கே போயிடலாம், 18,050 நோக்கி போகலாம், கிட்டத்தட்ட 200 புள்ளிகள் ஏறுவதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் அந்த வாய்ப்பு இப்போ கொடுக்குறாங்களா அப்படின்னா அது கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போதைக்கு அப்படின்றது யூஎஸ் மார்க்கெட் இறங்கி இருக்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். அதே நேரம் காலையில் நமக்கு சிங்கப்பூர் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து கேட் ஆன் த வால் அப்படின்றதான். ஒன்று 870-850 மேலே 860-870 போகும்போது தைரியமாக உள்ள இறங்கிலாம், 200 பாயிண்ட் மேலே இருக்கு, 18,050 அது முதல் கட்டமாக போகலாம். அதனால அதை நீங்கள் கவனத்து வச்சுக்க. ஒரு வேளை இந்த லோ வந்து எவ்வளோ, 17,730. இப்போ இப்போ இருக்கிறது எங்க இருக்கு, 830ல 100 புள்ளி இறங்கி ரெட்ல முடிஞ்சதுன்னா திங்கக்கிழமை
முடிஞ்சதுன்னா கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தத்தி தத்தி என்ன பண்ணும், கீழே 17,440 நோக்கி வருவதற்கான வாய்ப்பு கூட இருக்கலாம். நாட் ஷுர், பிகாஸ் இப்போ எஃப்ஐஸோட நிலைமை அவங்க எப்பயுமே ஓவர் நைட்டு டக்கு டக்குன்னு மாறிட மாட்டாங்க. இப்போ அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஷார்ட் சைடை குறைச்சிக்கிட்டே வர்றது அப்படின்றது ஒரு வேலை தொடர்ந்தா, ஏன்னா குளோபல் மார்க்கெட்டை தான் இப்போ மெயினாக பார்க்க வேண்டியது. குறிப்பா அமெரிக்காவினுடைய பணவீக்க எண்கள், மார்ச்சோட சிபிஐ கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் கணிசமான அளவுக்கு குறைஞ்சிருக்கு. இது ரொம்ப பாசிட்டிவ் ஒன்று செய்ய பார்க்கப்படுகிறது. 5% என்ற அளவுக்கு பணவீக்க எண்கள் குறைந்திருக்கிறது. ஆனால் அதே நேரம் அன்னைக்கே அமெரிக்காவுடைய மத்திய வங்கி ஃபெடரல் ரிசர்வோட தலைவர் ஜெரோம் பாவெல் அவர் சொன்ன கருத்து என்ன அப்படின்னா, பணவீக்க எண்கள் குறைந்திருந்தாலும் கூட இன்னும் நாங்கள் வந்து எங்களுடைய கோல் 2% இல்லையா, இன்னும் கணிசமான அளவு அது போய் சேரணும். அதனால வட்டி விகித உயர்வு என்பது இன்னும் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மே மாசம் வந்து எஃப்ஓஎம்சி கூட்டம் நடக்கும்போது 25 பேசிஸ் புள்ளிகள் உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஒரு இண்டிகேஷன்ஸ் வெளியில வந்திருக்கு. ஸோ இது வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு நெகட்டிவ் செய்தியாக பார்க்கப்படுகிறது. அதனால இப்போ எஃப்ஐஸ் வந்து ஒருவேளை மண்டேல அவங்க வந்து கொஞ்சம் இப்போ வாங்கிட்டே இருக்கிறத நிறுத்தினாலும் கூட சந்தை இறங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. அவங்க வாங்கணும்னு கூட அவசியம் இல்லை, அவங்க வாங்கதை நிறுத்தினாவே சந்தை கொஞ்சம் இறங்க வாய்ப்பு உண்டு. ஒருவேளை இந்த ஏற்றத்தில் அவங்க பயன்படுத்தி கொஞ்சம் லாபத்தை எடுக்கிற நோக்கில் ஏதாவது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, தென் இட் வில் கம் பேக் டு 400 பாயிண்ட்ஸ் அந்த டவுன்ஸ். அதையும் ஞாபகம் வச்சு, கீழே 400 புள்ளி மேலே 200 புள்ளி எது நடக்குதுன்றது அடுத்த வார நிகழ்ச்சியில் படிக்கும் போது அதை பத்தி ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்து. ஓகே சார், எவ்வளோ இறங்கும் எப்படி போகும் அப்படின்றத சொல்லிட்டீங்க. இப்ப ரிசல்ட் வந்து நம்ம லாஸ்ட் வீக் பேசும் பொழுதே வந்து வர்றதுக்கு ரெடியா இருந்துச்சு, எல்லாரும் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஐடி தான் வரும், நீங்க எந்தெந்த நிறுவனங்களுக்கு வந்திருக்கு எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க சார். ரெண்டு நிறுவனங்கள் குறிப்பா அவங்க தான் மார்க்கெட் லீடர், டிசிஎஸ் ஃபர்ஸ்ட் வந்தது. ஸோ டிசிஎஸோட ரிசல்ட் சந்தை எதிர்பார்ப்போட குறைவாக இருந்தது, அதுக்கு ஒரு தம்ஸ் டவுன் அப்படின்றத நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அதனால டிசிஎஸோட விலையும் கொஞ்சம் கொஞ்சமா இறங்க ஆரம்பிச்சு நம்ம பார்த்தோம். கொஞ்சம் கொஞ்சமா இறங்க போகுதுன்னு பார்த்ததை தாண்டி அடுத்த நாள் இன்ஃபோசிஸ் ரிசல்ட் வந்தது. இது இன்னும் மோசமான ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிடுச்சு. அதாவது அதனுடைய விற்பனையினுடைய அளவு, சேல்ஸ் ரெவென்யூ அப்படின்னு எடுத்தீங்கன்னா சீக்வன்ஷியல் பேசிஸ்ல கணிசமான அளவு குறைந்திருக்கிறது, லாபமும் கணிசமான அளவு குறைந்திருக்கிறது. குவார்ட்டர்லி பேசிஸ்ல பார்க்கும்போது இது வந்து இன்ஃபோசிஸினுடைய சற்றே மோசமான ஒரு ரிசல்ட்டா தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆகவே திங்கக்கிழமை சந்தை துவங்கும் போது இன்ஃபோசிஸினுடைய பிரைஸ் அப்படின்றது சுமார் 1.5% இறங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நம்ம பார்க்கிறோம். அதாவது இப்ப இருக்கிறது வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,390 ரூபாய் 95 ரூபாயில இருக்குது இல்லையா, இது எங்க போயிடலாம், 1,250 ரூபாய் நோக்கி நகரலாம். ஸோ இப்போ 100 ரூபாய் 130 ரூபாய் 140 ரூபாய் ஒரு டப்புன்னு விழும்போது சந்தையில அதில் ஒரு ஜர்க் இருக்கும். இந்த இன்ஃபோசிஸோட வெயிட்டேஜ் நிஃப்டியில ஜாஸ்தி டிசிஎஸ்ஐ விட. ஏன்னா டிசிஎஸ்ல வந்து 72% வந்து டாடா ஹோல்டிங்ஸ் இருக்கு. ஆனா இன்ஃபோசிஸ் ப்ரொஃபஷனலி மேனேஜ் கம்பெனி. ஸோ ப்ரொஃபஷனல் மேனேஜ் கம்பெனின் போது பரவலா அது வந்து பப்ளிக் கிட்ட இருக்கு, இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட இருக்கு. அதனால நிஃப்டியின் இறக்கத்திற்கு எது மூல காரணமாக இருக்கலாம், திங்கக்கிழமை இன்ஃபோசிஸ் அப்படின்றத மனசுல வச்சுக்கோங்க. அதனாலதான் இப்போ வந்திருக்க Q2 ரிசல்ட்ஸ் ஆரம்பம் சரியாக இல்லை ஐடி துறையை பொறுத்த வரைக்கும். அதுக்காக எல்லாமே அப்படி மோசமா இருக்கும்னு நினைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா ஏற்கனவே வந்திருக்கிற குழு பிரகாரம் வங்கித்துறை வலிமையாக இருக்கிறது நம்ம செய்திகள் வந்துகிட்டு இருக்கு, இன்னும் ரிசல்ட் வரல. ஆனா இந்த கிரெடிட் ஆஃப் டேக் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கும் போது அது வலிமையான அளவுக்கு இருப்பதாக தான் செய்திகள் வருகிறது. ஐடி மோசமா இருக்கு இதுவரைக்கும், ஆனால் வங்கித்துறை வலிமை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால ஒட்டுமொத்தமா சந்தை பெருசா விழுந்துடும் சொல்லக்கூடாது. பட் ஐடி துறை தற்போது வலிமை கொண்டு காணப்படுகிறது, அதனுடைய வலிமை இண்டெக்ஸையும் பாதிக்கும், கொஞ்சம் இறக்கவும் செய்யும். ஓகே சார், இது நீங்க சொல்லும் போதுதான் நம்ம வியூவர் வந்து ஒருத்தர் போட்டிருந்தாரு கமெண்ட்ல, இப்ப மார்க்கெட் ஏறிட்டு இருக்கு, நான் இறங்கும் பொழுது இன்னும் இறங்கிடுமோன்னு பயந்துகிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, இப்ப வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு, இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு தோண மாட்டேங்குது, நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு. இது நிறைய பேர் நம்ம, ஆனா நம்ம எப்பவுமே நான் சொல்லிக்கிட்டேதான் இருப்போம் நம்மளோட ப்ரோக்ராம்ல, எப்பெல்லாம் இறங்குதோ அப்பெல்லாம் வாங்குங்கன்ட்டு நீங்களா இருக்கட்டும் நம்ம எல்லா கெஸ்ட்டுமே சொல்லிக்கிட்டே இருப்போம், ஸ்டாக் வைஸ் வந்து நல்லா பார்த்து சூஸ் பண்ணி வாங்குங்கன்ட்டு. பட் ஆனா இவ்வளோ இது பார்த்துமே, இவ்வளோ நம்ம வந்து அவேர்னஸ் கொடுத்துமே அவங்க வந்து நான் இறங்கும் பொழுது வாங்கல, இப்ப மார்க்கெட் ஏறிட்டு இருக்கு, இப்ப எனக்கு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்படின்றத அவங்க போடுறாங்க.
இப்படி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்க அந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றது சார்? எப்படி வந்து கரெக்டா வந்து இறங்குற மார்க்கெட்ல என்ன பண்ணணும்னு அவங்க எப்படி தெளிவா இருக்கணும்? நல்ல கேள்வி இது, ஏன்னா ரொம்ப முக்கியமான கேள்வி கூட. இறங்கும் போது எங்க வாங்குறதுன்றதுக்கான தைரியம் இல்லை, கான்பிடன்ஸ் அப்படிங்கிறத சொல்லணும். அவங்களுக்கு அதுக்கு மேல நம்பிக்கை வரல வாங்கலாமான்னு சொல்லிட்டு. அது என்ன வேணும், அவங்களுக்கு அதுக்கான நாலெட்ஜ் வேணும். நாலெட்ஜ் சொல்லும் போது குறிப்பா நம்ம அடுத்த லெவல் நாலெட்ஜ் எதை சொல்றோம், இன்ஸ்டிடியூஷன்ஸ் எந்த லெவல் வந்தா வாங்குறாங்க, எந்த லெவல் வந்தா விற்கிறாங்க அப்படின்றத அவங்க படிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஓகே ஓகே இங்க வந்தா இன்ஸ்டிடியூஷன்ஸ் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அப்ப கூட சேர்ந்து நம்மளும் வாங்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் மார்க்கெட் பிஹேவியர், பைங்கா இருக்கட்டும் செல்லிங்கா இருக்கட்டும், அதை சொல்லி கூட ஒரு ப்ரோக்ராம் தான் ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் SFL ப்ரோக்ராம். ஸோ 1 month மென்டர்ஷிப் ப்ரோக்ராம், இதுக்குள்ள வரும்போது அவங்க தங்கள் அந்த தைரியத்தை வர வச்சுக்க முடியுன்றதை நாங்கள் நினைவுபடுத்தோம். ஓகே சார். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் வந்து தொடங்குது, திங்கக்கிழமை. இன்னும் கூட நீங்கள் அந்த வியூவர் வந்து கமெண்ட் பண்ணீங்கல்ல, எப்படி வந்து எனக்கு வந்து இதை இது பண்ணுறது ஹேண்டில் பண்ணுறதே தெரியல, இறங்கும் பொழுது விட்டுட்டேன், இப்போ வந்து ஏறிடுச்சுன்ட்டு. நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த SFL ப்ரோக்ராமில் சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம வியூவர்ஸ்லாம் ரொம்பவே இப்போ கான்ஃபிடென்ட்டாக வந்து பண்ணுறாங்க, ப்ராஃபிட்டும் எடுத்திருக்காங்க. திங்கக்கிழமை அந்த ப்ரோக்ராம் வருது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே சார். இப்போ செக்டர் வைஸ் நம்ம வருவோம். செக்டர் வைஸ் வந்து இப்போ ஐடி வந்து வந்துகிட்டு இருக்கு, ஓகே, அதை நம்ம வந்து ஆல்ரெடி பேசியிருக்கோம். இப்போ வேற என்ன செக்டர்லாம் இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரெடியா இருக்கலாம், இதெல்லாம் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லிடுங்க சார். என்ன ஒண்ணு, பேங்கிங் செக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட, ஏற்கனவே வந்து நல்லா ஏறிடுச்சு. இன்னும் ஒரு ஏற்றம் நடக்குமானா, இன்னொரு ஏற்றம் நடக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா வேர்ல்ட் மார்க்கெட் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் வீக்னஸ் காட்டுது, அதை தாண்டியும் வங்கித்துறை சற்றே ஏறலாம் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஆனா இப்ப புதுசா போய் உள்ள போய் என்டர் பண்ணக்கூடாது, ஒவ்வொரு ஏற்றத்தையும் பயன்படுத்தி லாபத்தை வெளியே எடுக்க வேண்டும். இது வந்து ஐடி வங்கித்துறையை பொறுத்த வரைக்கும். ஸோ ஐடி துறையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம், தகவல் நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், ஐடி துறையில புதிய வீக்னஸ் வந்தாச்சு, இந்த வீக்னஸ் இன்னும் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது, இன்னும் இறங்கும். ஓகே, ஸோ இது வந்து ஐடியை பொறுத்த வரைக்கும். அடுத்தது ஆட்டோமொபைல் வந்து சூப்பர் டூப்பராக ஏறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆட்டோவிலையும் நம்ம கூட தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சியிலுமே போன வாரம் முந்தின வாரம் சொல்லிக்கிட்டே வந்தோம், ஆட்டோ திரும்பி ஆச்சு அப்படின்னு சொன்னோம். திரும்ப வந்து பலமான ஏற்றம், மிக மிக பலமான ஏற்றம். ஆனா இப்போ அங்கேயும் லாபம் எடுக்க வேண்டிய நேரத்துக்கிட்ட வந்துடுச்சு, தயவு செய்து லாபத்தை வெளியிடுங்க, புதிய பையிங்கை இப்போதைக்கு தவிர்கள், வெயிட். அடுத்து FMCG, FMCG நம்ம போன வாரமே சொல்லிட்டோம், லாபத்தேடுங்க 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 அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால இப்போதைக்கு இதுவும் லாபத்தை எடுக்க வேண்டிய இடத்துல தான் இருந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது ஃபார்மா மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்தது, இதை நம்ம சொல்லிட்டோம் இருந்தோம் தொடர்ந்து இல்லையா. அது ரிவர்சல் ஆகுது, வாய்ப்பு இருக்கிறதுல மோசமான செக்டராக இருந்தது ஃபார்மா தான். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த கடந்த 2 வாரமா 8 நாளா ஏறினதை தாண்டி அது எவ்வளோ நாள் இருக்கு, 15 நாளுக்கு மேலே ஏறிட்டு இருக்கு அப்படின்னா, முன்னாடியே அதை திரும்பிட்டதையே நம்ம பார்த்தோம், அதுக்கான அடையாளம் கொடுத்துருந்தோம். ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணணும், அதுவும் லாபத்தை எடுக்க வேண்டும். ஏன்னா ஃபார்மாவும் பெரிய அளவில் இப்போது ஏற்ற முடிஞ்சதுனால அதுலேயும் லாபத்தை எடுக்க வேண்டிய நிகழ்வுகள் நடக்கும். சரி, கடைசிய மெட்டல் பத்தி ஒரு வார்த்தை சொல்றதா இருந்தால், மெட்டல் மட்டும் கொஞ்சம் பாருங்க. ஒருவேளை மார்க்கெட் கொஞ்சம் தாக்கு பிடிச்சிச்சுன்னா மெட்டல் புதிய ஏற்றத்திற்கு தன்னை தயார் பண்ணலாம். அப்போ எல்லா செக்டாருமே அந்த ப்ராஃபிட் புக்கிங்ல இருக்கும்போது வாங்குறதுக்கான வாய்ப்பை எது கொடுக்க போகுது, மெட்டல். அதனால மெட்டல் 1ல மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம வந்து வாங்குவதற்கான கவனம் செலுத்தணும். இது எல்லா செக்டார்லையுமே லாபத்தை வெளியெடுக்கிறது திட்டமிடுவது நல்லது. ஓகே சார், மார்க்கெட் அப்டேட் ஃபுல்லா கொடுத்தாச்சு. சார் சொன்ன மாதிரி திங்கக்கிழமை நீங்க இந்த வீடியோ சண்டே பாக்குறீங்க அப்படின்னா, திங்கக்கிழமை மறுநாள் பாத்தீங்கன்னா SFL ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்க வந்து ட்ரேடரா இருந்தாலும் சரி, இல்ல இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி, இப்போ ஒரு மார்க்கெட்ல எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, எப்படி ட்ரேட் பண்றதுன்ற எல்லா விஷயமுமே இந்த கிளாஸ்ல உங்களுக்கு A to Z கிடைக்கும். நம்ம வியூவர்ஸ் எல்லாருமே நிறைய பேர் வந்து நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே நம்ம டெலிகாஸ்டும் பண்ணிருக்கோம். ஸோ இந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. பேசிக் கிளாஸ் பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் வருது. யாரெல்லாம் இப்ப வந்து உங்க பசங்க எல்லாம் காலேஜ் முடிச்சிருக்காங்க, யாரெல்லாம் யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ வேலை தேடிட்டு இருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரெடியா இருக்காங்களோ, இந்த ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எப்படி சேமிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து ஒரு பேசிக் கிளாஸ்ல சேர்த்து விடுங்க. அதுவும் ரொம்ப கம்மியான ஃபீஸ்ல தான் இருக்கு. சேர்த்து விட்டு அவங்களுக்கு கத்துக்க கொடுங்க, முதல்ல கத்துக்க கொடுத்ததுக்கு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்றதுக்கு ரெடி பண்ணலாம். ஸோ அதுக்கான இதுவும் வந்து ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. டைமர் ப்ராடக்ட் பத்தி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் இருக்கு. ஒரு 10 ஸ்டாக் நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சார் அதுக்கான அட்வைஸ் கொடுப்பாங்க. அதுவும் 5000 வர்த்தான இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு 499 கிடைக்குது, இப்போதைக்கு ஆஃபர்ல யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.
ப்ரோக்கரேஜுக்கு சார்ஜஸ் பண்ணி பண்ணி டயர்ட் ஆகிட்டீங்களா? அலைஸ் ப்ளூல கிளியரிங் மெம்பர் சார்ஜஸ் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ப்ரோக்கரேஜ் சார்ஜஸுக்கு மேல 25% சேவ் பண்ணலாம். அலைஸ் ப்ளூல ஃப்ரீயா அக்கௌண்ட்டும் ஓபன் பண்ணிக்கலாம். இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா அலைஸ் ப்ளூல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.